இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கும் போரில் இசாம் அப்துல்லா என்பவர் மரணம் அடைந்திருக்கிறார். இவர் ரவுட்ரன் மேகசினில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு பத்திரிகையாளர் ஆவார். இவரோடு கூட இரண்டு கொலீக்ஸ்கள் இருந்தார்கள், அவரும் பலத்த காயம் அடைந்திருக்கிறார்கள். இது சவுத் லெபனானில் நடந்த தாக்குதலின் போது ஏற்பட்ட மரணமாகும். இதுவரை இஸ்ரேல் காசா போரில் சவுத் லெபனானில் நடந்த போரில் 4 இடங்கள் பலமாக தாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், எங்களுக்கு இமாஸ், இஸ்புல்லா, ஈரான் இது மூன்றுமே ஒரே மாதிரியான தோற்றத்தை உடையதுதான் என்று சொல்லுகிறார். இவர்கள் மூவரும் வெவ்வேறு கிடையாது, இவர்கள் மூவரும் ஒரே மாதிரியான நடவடிக்கை கொண்டவர்கள். எனவே இவர்கள் மூவரும் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று அடிக்கடி தன்னுடைய பிரஸ் மீட்டில் அவர் கூறி வருகிறார். இந்த போரில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் ஒரு அறிக்கையிட்டிருந்தார்கள். ஃப்ரைடே அன்று மிகப்பெரிய குளோபல் வார் நடக்கும் என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல உலகம் முழுவதும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று எல்லோரும் பாலஸ்தீனத்துக்காக போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் பாலஸ்தீனியர்களோ இஸ்ரேலுக்கு எதிராக வெள்ளிக்கிழமை அன்று எந்த விதமான போரையும் நிகழ்த்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சனிக்கிழமை மாலை 4 மணி வரை இஸ்ரேல் கெடு விதித்திருந்தது. அனைத்து காசா பகுதியினரும் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதிக்கு செல்லுங்கள் என்று கூறியிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே கொடுத்திருந்த கால அவகாசம் போதுமானதாக இல்லை என்று உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தபடியினாலே மீண்டும் சனிக்கிழமை மாலை 4 மணி வரை காசாவினுடைய ஹல் அவுடா என்கிற மருத்துவமனைக்கு இஸ்ரேலிலிருந்து ஒரு எச்சரிக்கை செய்தி வந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த மருத்துவமனையை அடுத்த 2 மணி நேரத்திற்குள் நீங்கள் காலி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். காரணம் என்னவென்றால், அந்த மருத்துவமனைக்கு அடித்தளங்களில் இந்த காசாவைச் சேர்ந்த இமாஸைச் சேர்ந்தவர்கள் சுரங்கப்பாதைகளை நோண்டி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனை, கல்வி நிலையங்கள் இதற்கு அடியில்தான் அதிகமாக சுரங்கப்பாதைகளை அமைத்து அதன் அடியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மருத்துவமனையை நாங்கள் தரைமட்டமாக்க வேண்டும், எனவே இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் 2 மணி நேரத்தில் ஒரு மருத்துவமனையை காலி செய்வது என்பது நடக்காத ஒரு காரியம். இதை குறித்து உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதனால் திரும்பவும் அந்த மருத்துவமனைக்கு 8 மணி நேரம் கூடுதலாக ஒதுக்கப்பட்டு வெகு சீக்கிரத்தில் இந்த மருத்துவமனையை நீங்கள் காலி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதில் இருக்கக்கூடிய 35 மருத்துவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், நாங்கள் இந்த இடத்தை விட்டு காலி செய்ய முடியாது, ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய சில பேஷண்ட்களை வெளியே கொண்டு போனால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து, அவர்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போகவே முடியாது, எனவே நாங்கள் இங்குதான் இருப்போம், என்ன நடந்தாலும் சரி எங்கள் உயிர் போனாலும் இந்த மருத்துவமனையில் இந்த நோயாளிகளுக்காகவே எங்களுடைய உயிரை இழக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த அல் ஹவுடா ஹாஸ்பிட்டலை சேர்ந்த 35 மருத்துவர்களும் நர்சுகளும் அறிவித்திருக்கிறார்கள். அமாஸ் பயங்கரவாதிகள் மருத்துவமனை, கல்வி நிலையங்கள் இதற்கு அடியில் எல்லாம் தணல் அமைத்து அங்கு ரகசியமாக தங்கள் ஆயுதங்களையும் ஒளித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களும் ஒளிந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் அந்த காசாவினுடைய மேல் பகுதியில் மட்டுமே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களோ தணலில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் சில வீடுகளுக்குள்ளும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் காசாவைச் சேர்ந்த மக்களை இந்த வடக்கு பகுதியை விட்டு காலி செய்து நீங்கள் தெற்கு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். பல லட்சம் மக்கள் நடந்தும் வாகனங்களிலும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக மக்கள் அதே பகுதியிலேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானைச் சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் சிரியாவிற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாம் பாலஸ்தீனத்திற்காக துணை நிற்க வேண்டும் என்று இதை குறித்து பேசுவதற்காக வருவதற்காக அவர் இருந்தார். இந்த தகவலை ரகசியமாக மொசாட் கண்டுபிடித்து உடனடியாக தங்களுடைய போர் விமானங்கள் மூலமாக சிரியாவில் இருந்த 2 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக நாம் இருவரும் பேசி காசாவுக்கு ஆதரவாக நாம் படைகளை திரட்ட வேண்டும் என்று வருவதற்காக அவர் காத்திருந்தார். ஆனால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இடிக்கப்பட்டதால், அவைகள் தாக்கப்பட்டதால் அவர் வர முடியாமல் இப்பொழுது இந்த பயணம் தடைபட்டிருக்கிறது. பிரதமர் நத்தன்யாகு அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை
கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், காசா பகுதியில் உள்ள மக்கள் ஒரு இன்னோசென்ட் பீப்புள் என்று உலகத்தில் உள்ள நிறைய பத்திரிகைகள் எழுதுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் இன்னோசென்ட் பீப்புள் கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய உதவியோடு கூட தான் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் அந்த பகுதிகளில் ஒவ்வொரு வீடுகளுக்கு அடியிலும் ஒவ்வொரு மருத்துவமனைக்கு அடியிலும் அவர்கள் தணல் தோண்டி ரகசியமாக ஒளிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அங்கிருக்கக்கூடிய மக்களின் ஆதரவோடு தான். எனவே அந்த தீவிரவாதிகளைப் போலவேதான் எங்களுடைய பார்வையில் அந்த மக்களும் காணப்படுகிறார்கள். எனவே அவர்களும் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்களே. தீவிரவாதத்திற்கு அந்த மக்களும் உடந்தையாக இருந்தார்கள். ஆகையினால்தான் அந்த இடத்தில் அவர்கள் இருந்தால் நாங்கள் அழிப்போம் என்று நாங்கள் கூறுகிறோம் என்ற இந்த வார்த்தையை இஸ்ரேலின் பிரதமர் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். இஸ்ரேல் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த வீடியோ என்னவென்று சொன்னால், இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் சிலர் ரகசியமாக வடக்கு பகுதியில் நுழைய முற்பட்டு போர் வீரர்கள் போது இஸ்ரேலின் உடனடியாக ட்ரோன் மூலமாக ஆள் இல்லாத அந்த ஆயுதத்தை இயக்கி அதன் மூலமாக அந்த தீவிரவாதிகளை அழித்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் நடக்க வேண்டி இருந்த அபாயம் தடுக்கப்பட்டிருக்கிறது.